ஏப்ரல் 10, 2019, அதாவது 2 நாளைக்கு முன்னாடி ஈவன் ஹரிசான் அப்படின்ற டீம் வந்து பிளாக் ஹோலோட இமேஜை வந்து வெளியில் விட்டுருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் நியூஸ்லேயும் சோஷியல் மீடியாலேயும் அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி, இந்த பிளாக் ஹோல் அப்படின்னா என்னது, பிளாக் ஹோலோட இமேஜ், அவங்க வெளியிட்டிருக்க இமேஜ் வந்து நிஜமாவே ட்ரூவான இமேஜ் தானா அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக ரொம்ப சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பிளாக் ஹோல்னால் என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். பூமியை சுற்றி நிலா வந்துட்டுருக்கு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். இது எதனால் நடக்குது அப்படின்னா, பூமியோட ஈர்ப்பு விசை நிலாவோட ஈர்ப்பு விசையை விட அதிகமாக இருக்கிறதுனால தான் நிலவு வந்து பூமியை சுற்றி வந்துட்டுருக்கு. அதே மாதிரி இந்த சூரியனோட ஈர்ப்பு விசை பூமியோட ஈர்ப்பு விசையை விட அதிகமாக இருக்கிறதுனால தான் பூமி சூரியனை சுற்றி வந்துட்டுருக்கு. சரி, இந்த சூரியன், சூரிய குடும்பம் இதெல்லாம் வந்து பால்வெளி அண்டத்தில், அதாவது கேலக்ஸியில் ஒரு அங்கமாக இருக்குது. இன்கேஸ் இந்த சூரியன் மூவ் ஆகணும் அப்படின்னா, அந்த சூரியனை விட ஈர்ப்பு விசையில் அதிகமான ஒரு பொருள் அது பக்கத்தில் வந்தால் மட்டும்தான் இந்த சூரியன் மூவ் ஆகும். ஸோ அப்போ அந்த மெத்தடில் கண்டுபிடிச்சது தான் வந்து இந்த பிளாக் ஹோல். சூரிய குடும்பம் நகர்ந்ததுனால தான் பிளாக் ஹோலை கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்மளோட கேலக்ஸியில் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டார்ஸ் வந்து மல்டிபிள் டைரக்ஷன்ஸில் மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அப்படி கண்டுபிடிச்சது தான் இந்த பிளாக் ஹோல். இப்போ நம்ம ஒரு கண்ணாடி கிளாஸை எடுத்துகிட்டு பூமியோட ஈர்ப்பு விசையில் கீழே விட்டோம் அப்படின்னா அது உடஞ்சி நொறுங்கும். ஸோ அதே கண்ணாடி கிளாஸை நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கீழே போட்டு உடைச்சோம் அப்படின்னா அந்த நொறுங்கிற பீஸு மல்டிப்ளை ஆகும், அதாவது அந்த நொறுங்கிற பீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம்னா அந்த பீசஸ் வந்து மல்டிப்ளை ஆகிட்டே போகும். சரி, இதே நம்ம ஃபோர்ஸ் கொடுக்காமல் பூமியோட கிராவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கீழே விழுற பொருளோட ஸ்பீடும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த மல்டிப்ளை ஆகிற பீசஸ் வந்து இன்னும் அதிகமாகும். அதுக்கு மீனிங் அழியக்கூடிய தன்மை வந்து அதிகமாகிட்டே போகும். சரி, இந்த சூரியனில் வந்து ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கிறதுனால இதுலேயும் வந்து அழிக்கிற தன்மை அதிகம். இந்த சூரியனுக்கே அதிகம் அப்படின்றப்போ இந்த சூரியனை விட 650 கோடி மடங்கு வந்து அதிக ஈர்ப்பு விசை கொண்டது தான் வந்து இந்த பிளாக் ஹோல். 650 கோடி மடங்கு அதிகம் அப்படின்றதுனால இதோட புவியீர்ப்பு விசைக்குள்ளே வர்ற எல்லாத்தையுமே இது வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடும். ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுறதுனால இது வந்து இன்விசிபிள், அதாவது இதை பார்க்கவே முடியாது நம்மளால். சரி, இதுக்கு ஏன் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு? இதை நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னு தெரியும். ஆனால் இதை சுற்றி ஒரு பிளாஸ்மா ஆர்பிட் ஒன்று இருக்குது. அந்த பிளாஸ்மா ஆர்பிட்டில் கேஸு, இன்டர்ஸ்டெல்லர் டஸ்ட்டு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எதனால் உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்பேஸில் இருக்க டஸ்ட்டும் சரி கேஸும் சரி இந்த ஈர்ப்பு விசையினால் அட்ராக்ட் பண்ணப்பட்டு இதை சுற்றி ஒரு வளையம் மாதிரி உருவாகுது. ஸோ அந்த வளையத்தை தான் வந்து நம்ம இங்கே இமேஜாக பார்க்குறோம். ஸோ இந்த இமேஜுக்குள்ளே நடுவில் இருக்க அந்த அசம்ஷனாக இருக்கிற ஒரு ஹோல் தான் வந்து பிளாக் ஹோல், அதாவது அந்த மாஸ் ரீஜியன்னா வந்து நம்ம பிளாக் ஹோல் அப்படின்ற ஒரு கன்சிடரேஷன். புவியீர்ப்பு விசையால் ஈர்க்கப்படுறதுக்கு வெயிட்டு, மாஸு, இல்லைன்னா டென்சிட்டி ஏதாவது ஒன்று வேணும். இந்த லைட்டுக்கு இந்த எதுவுமே இல்லாதனால தான் வந்து ஸ்பேஸ் டிஸ்டன்ஸை வந்து நம்ம லைட் இயர்ஸை வச்சு கால்குலேட் பண்ணுறோம். சரி, இந்த பிளாக் ஹோலுக்கு நம்ம லைட்டை அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இதோட ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கிறதுனால இந்த லைட்டையும் இது அப்சர்வ் பண்ணிவிட்டு வெளியில் கொடுக்குறதில்ல. அதுக்கு மீனிங் இந்த லைட்டையும் வந்து இது அழிச்சிருது. இந்த பிளாக் ஹோல் வந்து லைட் அண்ட் டைமை சேஞ்ச் பண்ணுறதுனால தான் ஐன்ஸ்டீனோட ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளாக் ஹோல் டைமை எப்படி சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் சோலார் சிஸ்டம், அதாவது எர்த்துலேருந்து நான் வந்து பிளாக் ஹோலுக்கு ட்ராவல் பண்ணுறதா வச்சுப்போம். ஸோ அப்படி ட்ராவல் பண்ணும்போது என்னோடய ட்ராவல் டே வந்து 1 டே அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நான் இங்கே பூமியிலேருந்து கிளம்பும்போது என்னோடய பையனுக்கு வயசு வந்து 1 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ நான் இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணிவிட்டு இந்த பிளாக் ஹோலில் 1 ஆர் 2 டே வந்து நான் ஸ்டே பண்ணுறேன். ஸோ அப்படி ஸ்டே பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ரிட்டர்ன் ஆகிறேன். அப்படி ரிட்டர்ன் ஆகும்போது என்னோடய பையனுக்கு வயசு பார்த்தோம் அப்படின்னா 25 இயர்ஸாக ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து இது வந்து டைம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான டிஃப்ரென்ஸு. நான் ட்ராவல் பண்ணது 1 டே தான், அங்கே இருக்கிறது 2 டே தான், டோட்டல் 3 டேஸ் தான் ஆச்சு. ஆனால் நான் ரிட்டர்ன் வரும்போது என்னோடய பையனுக்கு வயசு வந்து 24 இயர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு மீனிங் இங்கே ஸ்பெண்ட் ஆகிற 1 ஆர் 2 டேஸ் வந்து இங்கே வந்து மல்டிப்புள் இயர்ஸாக வந்து அதிகமாகுது. இதுதான் வந்து இது எப்படி டைம் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த பிளாக் ஹோலோட இமேஜ் வந்து ரியல் இமேஜ் கிடையாது. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எந்த ஒரு ஃபோட்டோ எடுத்தாலும் அந்த ஃபோட்டோவோட மிரர் இமேஜ் தான் வந்து நமக்கு டிவைஸில் டிஸ்பிளே ஆகும். ஆனால் இந்த பிளாக் ஹோலோட இமேஜ் வந்து மிரராக எடுக்கப்பட்டது கிடையாது. இதுக்கு மீனிங் வந்து இது வந்து ரேடியோ வேவ்ஸில் எடுக்கப்பட்டது, அதாவது எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸை அனுப்பி அது மூலமாக சிக்னல்ஸ் மூலமாக இது வந்து இமேஜாக சித்தரிக்கப்பட்டது.
அதுக்கு அர்த்தம் அப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பிளாக் ஹோல்லேருந்து கிடைக்கிற இமேஜ் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு வேவ்ஸாக தான் கிடைக்கும். ஸோ இந்த வேவ்ஸை தான் வந்து எந்த வேவ்ஸ் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்றத பண்ணி ஒரு அல்கரிதம் பண்ணி அவங்க வந்து ஒரு இமேஜாக நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஏன் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அனுப்புனாங்க, ஏன் இமேஜ் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு டெலஸ்கோப்பு பூமியிலேருந்து வந்து ஷூட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக டெலஸ்கோப்போட சைஸும் வந்து அதிகமாகிட்டே போகும். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படி, பூமியிலேருந்து இதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 53.5 crore லைட் இயர்ஸ் தான் வந்து இதோட டிஸ்டன்ஸு. ஸோ இது டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு எந்த அளவு டெலஸ்கோப் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பூமி எந்த சைஸ் இருக்கோ அந்த சைஸில் டெலஸ்கோப் இருந்தால் மட்டும்தான் இதை கேப்சர் பண்ண முடியும். இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பூமியில் வேறு வேறு இடங்களில் இருக்க 8 டெலஸ்கோப்பை நம்ம வந்து அட்டோமிக் கிளாக் மூலமாக சிங்க்ரனைஸ் பண்ணி அது மூலமாக கிடைக்கிற பிக்சர்ஸை நம்ம கம்பைன் பண்ணி, பிக்சர்ஸ் மீன்ஸ் அது மூலமாக கிடைக்கிற இன்புட் சிக்னல்ஸை கம்பைன் பண்ணி ஃபோட்டோவாக க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ அந்த மெத்தடில் தான் 2 years ஒர்க் பண்ணி இவங்க வந்து இந்த ஃபோட்டோவை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து ரியல் பிளாக் ஹோலோட இமேஜ் தான் அப்படின்றது, ஆனால் எக்ஸாக்ட் இமேஜ் இல்லாமல் இது வந்து ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி இமேஜ் அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் பேசப்படுது. பிளாக் ஹோலை பற்றி நான் சொன்ன விஷயங்கள்லாம் எல்லாமே வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியாக புரியணுன்றதுக்காக நான் சொன்னேன். உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயிலான நாலேஜ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் அதுக்கான லிங்க்கை கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.